வணக்கம் மக்களே, ஹலோ டு ஆல். இது உங்க கிளாப்போர்ட் ரிவ்யூஸ். இன்னைக்கு உங்க கூட கனெக்டடா இருக்க போறது நான். திஸ் இஸ் ஹேமந்த் அண்ட் வித் மீ சிவா. வணக்கம் ஹேமந்த், செம்ம ஃபயரான எனர்ஜியோட வந்திருக்கேன். பிகாஸ் அப்படிப்பட்ட படம் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்த கையோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு. இந்த ஃபயர் இதே ஃபயர் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நம்ம ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, அப்படியே உங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா ரிவ்யூ பண்ண போற படம் பாரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன சர்பட்டா பரம்பரை அப்படின்ற படம் தான். எதுக்குப்பா இவ்வளோ எஃபெக்டோட சொல்றீங்க பாத்தீங்கன்னா, படம் அவ்வளோ தீயா இருந்ததுங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் பாருங்க, படம் அவ்வளோ வெறியா இருக்கு. யா ஹேமந்த் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஃபயர் ஆஃப் எனர்ஜி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் படம் பார்த்துட்டு வந்த எனக்கே வந்து அப்படி ஒரு எனர்ஜி இருந்தது. நான் பாரஞ்சித்துக்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னா, அவரோட படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு இடத்துல கூட ஸ்லோ டவுன் ஆகாம அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படமா இருந்தது. அதுக்கான முக்கியமான ரீசன் கேஸ்டிங் தான். ஏன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கேஸ்டிங்கில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். லீட் ரோல் ஆர்யா பண்ணியிருக்காரு, கபிலன் அப்படின்ற கேரக்டர். தென் ஜான் குகேன் அப்படின்றவர் வந்து வேம்புலி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கலையரசன் எப்பயும் போல் நம்மளுடைய பாரஞ்சித்தோட படனாலே அவர் இருப்பார். அவர் வெற்றி செல்வன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் செத்துலாம் போகலை, கடைசிக்கு உயிரோடு இருந்தார். அண்ட் சந்தோஷ் பிரதாப் அவர் ராம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முறை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அண்ட் ஷபீர் கலர்கல் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் இந்த படத்தில் பார்த்த நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து டான்சிங் ரோஸ் அப்படின்றது அந்த கேரக்டரோட பேர். படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டர் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் இருக்கும். ஈவன் அது வந்து ஒரு வில்லன் கேரக்டராக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் பசுபதி அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஏன்னா வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் நிறைய சைடு ரோல்ஸும் சரி, நிறைய ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸும் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அவரோட நடிக்கிற சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, கேரக்டர் வெயிட்டேஜ் மட்டும் கிடையாது, அவருடைய ஆக்டிங் வந்து. இந்த படத்துலையும் அதேமாதிரி அவர் ப்ரூவ் பண்ணி கட்டியிருக்காரு. ரங்கன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், படம் பார்த்தவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, வாத்தியார் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் துஷாரா அப்படின்றவர் வந்து மாரியம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹீரோயின் ரோல்னு சொல்லலாம். அனுபாமா குமார் அவங்களையும் நம்ம நிறையா படங்களில் பார்த்துருப்போம். பாக்யம் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆர்யாவோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ஜான் விஜய் இவர் பற்றியும் பேசி அவன், இவரும் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்தோட எல்லா படத்துலையும் இருப்பார். டேடி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட பேசக்கூடிய ஸ்லாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளை நினைவுபடுத்தும். மெட்ராஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜான் ஒருத்தர் இருப்பார், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக பேசுவார்ல, அதே மாதிரி இந்த படத்தில் இவரும் யூனிக்காக பேசுவார். கேட்டிங்கன்னா இவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் வேட்டை முத்துக்குமார் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் அந்த சீனில் வந்து ஒரு டெத்தாக அவர் ஒருத்தர் அங்கே வந்து நிறையா சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு மெயின் வில்லன் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைகர் கார்டன் தங்கதுரை மொக்க ஜோக்ஸுக்கு பேர் போனவர், அவரும் இந்த படத்தில் ஒரு கமெண்டேட்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கேரக்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆக்டர்ஸுமே படத்துடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. யாருக்குமே வந்து வெயிட்டேஜ் கம்மின்னு சொல்ல முடியாது. சின்ன டைமிங்காக நடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே வெயிட்டேஜ் கொடுத்து தனிப்பட்ட முறையில் அவங்க உங்களுக்கான கேரக்டர் ஆர்க்கு கேரக்டரைசேஷன்லாம் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு நம்ம பாரஞ்சித். இந்த படத்தில் ஆர்யா தான் ஹீரோன்னு நிறைய பேர் நம்பி போவாங்க. ஆனால் படத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், படத்துக்கு ஹீரோ ஆர்யா கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு. அது வேற யாரும் இல்லை, பசுபதி அண்ட் ஜான் விஜய். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பசுபதி மொத்தமாக ஸ்கிரீன் பிரசன்ஸால அவரோட அந்த அடாப்டேஷன் கேரக்டர் அடாப்டேஷனால நம்ம எல்லாரையுமே திணற அடிக்க வச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் இவர் படத்தில் பேசுகிற ஸ்லாங்குக்கு எல்லாரும் ஹண்ட்டுங்க, அவ்வளோதான். அவர் காமெடியன் ரோல் அவருக்கு இல்லைனாலும் அவர் பண்ணுற ஒரு டார்க் காமெடிஸ் எல்லாத்துக்குமே எல்லாரும் சிரிக்க வைக்கும், அந்த அளவு காமெடியாக இருந்தது. அண்ட் ஆர்யா வேணா மேட்சை ஜெயிக்கலாம், பட் டான்சிங் ரோஸ் தான் நம்ம எல்லாரும் இதயத்தை ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி சொல்ல எல்லாருக்கும் அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அவரோட அந்த ஃபைட்டிங் டான்ஸ், கொஞ்ச நேரம் தான் அவர் ஸ்டேஜில் ஏறி ஃபைட் பண்ணாலுமே அவரோட மொத்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே நம்ம எல்லாரையும் பிடிக்க வச்சிருச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சனா. ஃபுல்லாக சொல்லணும்னா சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்ல தெரிக்க விட்டாரு. படத்தில் பெருசாக சாங்ஸ் அதிகமாக இல்லைனாலும் முக்கியமாக பேசப்படுறது ரெண்டே சாங்ஸ் தான், ஒன்று மேரேஜ் சாங், இன்னொன்று கிளைமேக்ஸ் சாங். இந்த படத்தோட லிரிசிஸ்ட் கபிலன் அறிவு அண்ட் மெட்ராஸ் மீரான் லிரிசிஸ்டும் டைரக்டரும் சேர்ந்து மியூசிக்கில் ஒரு தனி சம்பவம் பண்ணிட்டாங்க. அவங்க இல்லைன்னா படம் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அதுதான் ஸ்டண்ட். இந்த ஸ்டண்ட் விஷயத்தை பற்றி எப்படா பேசலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு ஃபயரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சதுக்கு ரீசனே ஸ்டண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபாரின் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் மூவிஸ் இருந்தாலே நம்ம
ஹாலிவுட் மூவிஸ் பார்ப்போம், ஒரு ராக்கி அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூத்லெஸ்ஸான ஃபைட் பார்ப்போம். அந்த பாக்ஸிங்கில் அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே ரூத்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் தமிழ் படத்தில் வந்து நம்ம அந்தளவுக்கு ஒரு ரூத்லெஸ்ஸான ஃபைட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எக்ஸப்ட் இறுதி சுற்று. இறுதி சுற்றை தவிர்த்து மற்ற எந்த ஒரு படத்தையும் நான் பெருசாக ஒரு ரூத்லெஸ் ஃபைட் நான் பார்த்ததே கிடையாது பாக்ஸிங்கில். ஆனால் இப்போது நான் கேட்டால் சொல்லுவேன், கண்டிப்பாக சர்பாட்டா பரம்பரை வந்து ரூத்லெஸ்ஸான ஒரு ஃபைட்டிங்கை காமிச்சிருக்கு படத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஃபைட் சீனும் ஸ்டண்ட்டையும் கொடுத்த அன்பறிவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். செம்ம ஃபைட், கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஒவ்வொரு அடியுமே உண்மையான அடி மாதிரி இருக்கும், அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருந்தது. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சர்பாட்டா பரம்பரைக்கும் இடியாப்பம் பரம்பரைக்கும் நடக்கக்கூடிய பாக்ஸிங் வார் தான் இந்த மொத்த மூவியே. இதை தவிர்த்து மூவியில நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நாங்க எதையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்படியே லொகேஷன் பக்கம் வந்துடலாம். இந்த படத்துடைய ட்ரைலர் விடுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட லொகேஷன்ஸும் எல்லாத்தையும் எப்படி மேக் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக படம் வந்து சூப்பராக இருக்க போகுது. லொகேஷன் சைட் ஆஃப் மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுதுன்னு நம்ம நினச்சோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் அந்த லொகேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தை அப்படியே 90s 80s இப்போ ஒருத்துக்கு எட்டிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களால் செட்டுன்ற ஃபீலே பண்ண முடியாது, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த குப்பம் ஆகட்டும், அவங்க பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற இடமாகட்டும், பாக்ஸிங் பண்ணுற ஸ்டேடியம் ஆகட்டும், எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக 80s 90s பிளேஸ் மாதிரி இருந்தது. ஈவன் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிக்கும் செட் அண்ட் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே பாராட்டுகள் கொடுத்தாகணும். ஆர்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம், அவர் தான் ஆர்ட் டைரக்டர், அவருக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக எடுத்திருக்காரு. படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எப்பா 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 என்ன மாதிரி இருக்குது, ஐயோயோ கேட்கும் போதே அப்படியே நாசமாக இருக்குதுப்பா, எதுக்குடா இப்போ நீ ஸ்லாங் மாற்றி பேசுகிறேன்னு யாராவது கேட்டிங்கன்னா படமே அப்படிதாங்க. ஒரு படத்தோட வெற்றி எங்கே இருக்குன்னா இருக்கிற கேரக்டர் அடாப்டேஷன் ஆகிறதுல மட்டும் இல்லை, சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸை சொல்லும் போதும் கூட. இந்த படம் மொத்தமாகவே ஒரு வட சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க இடத்துல எடுத்தாங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கிற மாதிரி தான் இருந்து அப்படின்னு பாரஞ்சு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே டைலாக்ஸ் எல்லாமே அவங்க மொத்த ஸ்லாங்கையுமே சேஞ்ச் பண்ணி ஒரு வித்தியாசமாக, இதுக்கு முன்னாடி இவங்க இது மாதிரிலாம் பேசி நம்ம பார்த்துருப்போம்னு தெரியல, பட் இந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அதில் எந்த ஒரு இதுவும் திசிறு தட்டாமல் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டோம், ஆர்யாவுக்கும் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். அவர் இந்த படத்தில் தன்னோட பாடியே மொத்த உடலையே கொடுத்து நடிச்சிருக்காரு, உயிரை கொடுத்து நடிச்சது மட்டும் இல்லாமல் உடலையும் கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு உடம்பை ஏற்றி இறக்கிறதா இருக்கட்டும், தன்னோட ஃபேஸில் அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக்கை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லலாம். அண்ட் பாரஞ்சித் மூவிஸில் இது வரைக்கும் வந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்டாக பேசின ஒரு விஷயம் அடக்குமுறை அண்ட் இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படத்துலயும் அது நிறைய இடத்துல சொல்லாமல் சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம், சில இடத்துல நேராகவே சொல்லியிருப்பாரு. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆ ரஞ்சித்துக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான் சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம், எந்த ஒரு பேடான சீன்ஸுமே படத்தில் இருக்காது, ஒரு ஒர்த்து படம், பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லோரும் பார்த்துருங்க. இதோட ரிவ்யூ முடிச்சுக்கிற மக்களே, இதே மாதிரி இன்னும் நிறைய டாப் ஃபைவ் அண்ட் ரிவ்யூஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபு சொல்லிக்கிறது, நான் உங்கள் சிவா அண்ட் வித் மீ ஹேமந்த். நன்றி, வணக்கம், ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.